ஒரு டீ கொடுங்க. முதலாளி ஒரு டீ கொடுங்க. சக்கரை இல்ல வந்துடும். வரட்டும். கிழங்கு கூட தூக்கிட்டு லோ 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 நாலஞ்சு அசந்துட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழங்கு விற்கணும்னு இருக்கும். வாங்கப்பா டீ சாப்பிட்டு போலாம். நாலு டீ. கல்யாணம் சாவுகிறாங்க. நீங்க தானே போங்க. இப்படித்தான் ஒரு பையனும் ஒழுங்கா வீட்டை பாக்குறது இல்ல, பொழப்பையும் கவனிக்கிறது இல்ல. சின்ன பையன்ல இருந்து பல்லு போன கிழவ வரைக்கும் ரெட்டு அர்த்தத்துல கிழங்கு பிஞ்சா முத்தலா வெடிச்சுதா வெடிக்கலையா இப்படி எல்லாம் பேசுறானுங்க. என் தால எழுத்து அப்பா சிறுக்கு படம் தான் பாப்பேன். வாயா டீ சாப்பிடலாம். நான் டீ சாப்பிடுறது இல்ல. வாயா வா உட்காரியா. ரெண்டு டீ. இந்த வயசுலயே கிழவங்க இந்த பார்வை பாக்குறாங்களே. சின்ன வயசுல சுத்த லோலாயிட்டவங்களா இருந்துப்பாங்களோ. அம்மா நீ அடுத்த ஊருக்கு தானம்மா போகணும். ஆமா தவுக்கு தோப்பு வழியா தனியா போகாதம்மா, நாங்களும் துணைக்கு வர்றோம். நான் எல்லா தோப்பையும் பார்த்தவன். சவுக்கு தோப்பு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. நீங்க ஒண்ணு எனக்கு துணைக்கு வர வேணாம். சக்கரை இல்லங்க. சரியான கூமுட்டையா நீ இல்லன்னு சொல்லியா. வாயா போலாம். எங்க இந்த புரோக்கரை காணோம்? கல்யாணத்துக்கு வேற பொண்ணு பார்க்க போகணும். இவன் ரெடி ரெடியா கண்டு பல் விளக்குறியா? நல்ல விளக்குடா கண்டு. வாயா என்ன பொன்னுசாமி போலாமா? போலாம் ரெடி. என்ன பையன் பல் விளக்கிட்டு இருக்காரு? ஐயோ பொண்ணு பார்க்க போறானல, இன்னைக்கா பல் விளக்கணும். இல்ல ஊதுடா கண்டு. என்ன வாய் இப்படி நாடுது? இது என்ன வாயா இல்ல காவாயா? கர்மம் வந்து துறைங்க. வாடகன் குச்சிதான் நாத்தம் போடுறது வீசிடு. புண்ணியகோடி புண்ணியகோடி வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. உட்காந்துட்ட போகுதுங்க. இவருதான் மாப்பிள தம்பி. நமஸ்காரங்க. இவரு ரொம்ப இழுக்காதையா சந்தேகப்பட போறாரு. அப்பனுங்க நானு. இவர் தான் பொண்ண கஷ்டப்பட்டு பெத்த அப்பன். முகத்திலே தெரியுதே கஷ்டப்பட்டது. பொண்ண கூப்பிடுறீங்களா? ஒன்னு கூப்பிடுறது இருக்கட்டுங்க. முதல்ல மாப்பிளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல. என்னங்க மாப்பிளை பத்தி கேக்குறது? சொல்லையா. மாப்பிள்ள பெரிய தொழில் அதிபர். அப்படின்னா அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்கன்னு சொல்லுங்க. ஒன்னா ரெண்டா ஒரு மந்தையா இருக்குதுங்க. மந்தையா ஒரு கூட்டமே இருக்குதுன்னு. அப்படி என்னங்க தொழில் பண்றாரு? என்ன மேய்க்கிறதும் கறக்கிறதும் தான். மேய்க்கிறதும் கறக்கிறதா? அப்படின்னா ஆளுங்களை வச்சு மேய்க்கிறது, வியாபாரம் மூலமா பணத்தை கறக்கிறது. அப்படின்னா மாப்பிள்ள கிட்ட வண்டி வாங்கணும் எக்கச்சக்கமா இருக்கும்னு சொல்லுங்க. என்ன வண்டி நோண்டின்னு கேவலமா சொல்றீங்க? மாப்பிள்ள ஜாதகப்படி அவருக்கு வாகன யோகம் இருக்குது. தினம் ஒரு வாகனம். அப்படின்னா மாப்பிள்ள ரொம்ப கடுமையான உழைப்பாளின்னு சொல்லுங்க. காலையில சூரிய உதயத்துல வாகனத்து மேல ஏறி புறப்பட்டார்னா சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு தான் வீடே திரும்புவாருங்க. அகல்ல மட்டுமா? ஆனா ராத்திரில ஓவரா வேலை செய்வார். அப்படி என்ன வேலை செய்வாருங்க? கணக்கு வழக்கெல்லாம் எழுத வேண்டாம். மாப்பிள்ளைக்கு பலதரப்பட்ட அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க. அவர் கால் வைக்காத ஃபீல்டே கிடையாதுங்க. என்ன ஃபீல்டு கீல்டுங்க? வயக்காடு வயக்காடு. என்ன வளவரன்னு பேசிட்டு முத பொண்ணை ஓட்டிட்டு வர சொல்லுங்க. என்ன பொண்ணை ஓட்டிட்டு வர சொல்றாரு? கூட்டிட்டு வான்னு சொல்றதெல்லாம் அந்த காலம். அவர் மாடர்ன், அதான் ஸ்டைலா ஓட்டிட்டு வான்னு சொல்றாரு. அம்மா மீனாட்சி இங்க வாமா. என்ன பொண்ணு மதுரையில இருந்து வரணுமா இருக்கு? இல்ல இல்ல மதுரையில பிறந்தது, அதனால மீனாச்சின்னு பேர் வச்சேன். உங்க பாக்கத்துல பிறந்திருந்தா நொங்குன்னு வச்சிருக்கீங்க. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நம்ம மன்னாரு. ஐயா ஐயரங்க இங்க வந்தா. என்ன மன்னாரு இன்னைக்கு மாடு மேய்க்க போகலையா? இன்னைக்கு மாடுகளுக்கெல்லாம் லீவுடா. டே என்னங்க ஐயர, இவர் பெரிய தொழிலதிபர், மாடு மேய்க்க போலியான்னு கேக்குறீங்க? யாரு ஹீவனா? தினம் காலம்பரம் அரக்கால் டிரைவர் போட்டுண்டு மாடுகளை ஓட்டிட்டு போய் நல்லா மேய்ச்சிட்டு சாயந்தரம் தான் ஆத்துக்கு வருவான்.
இவன போய் தொழில் அதிபருங்கிறல. யோ தரகர, என்னைய ஐயர் இப்படி சொல்றாரு? ஐயர் விவரம் தெரியாம பேசுறாரு. ஒன்னு ரெண்டு மாடு இருந்தா பண்ணேன்னு சொல்லலாம். இவர்கிட்ட எக்கச்சக்கமா மாடு இருக்குது, அப்ப தொழில் அதிபர் தானே? இது ஒரு தொழிலா? ஏன் ரோட்ல பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க கூட தான் தொழில் அதிபர் சொல்லிக்கிறான். இவர் லோக்கலா கறக்கறதுனால உங்களுக்கு இலக்காரமா போச்சு. இதுவே துபாயில கறந்திருந்தா தொழில் அதிபர் ஒத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்ப தாய தெரிஞ்சு சரியான மாட்டு குடும்பம்னு எந்திரிச்சு போங்க. என்னத்தமா போட்ட உழந்த படையா இது? பயல போறதே தெரியல. வீட்டு வடைய வாடகிட்டு வீட்டுல இருக்கிற வடைக்கு இப்படி அடிச்சிட்டு நிக்கிறிய, உனக்கு தக்கமா இல்ல? அடிய மாறாப்ப மூடி. நானா மாட்டேங்கிறேன். என் பையனை பாத்தியா, வெளிநாட்டு வெள்ளக்கார மாதிரி ஆக்கிட்ட. இவன ஆப்பிரிக்கால வந்த நீக்ரோ மாதிரி இருக்கிறான். யோ, அது கூட வெளிநாடுதாயா? ஒத்துக்காட்டியா? இந்த நக்கல்லாம் நீ ஏங்கிட்ட வச்சுக்காத. அவ காலேஜ்ல படிச்ச பொண்ணு, இவனை பார்த்து இங்கிலீஷ்ல நாலு கேள்வி கேட்டாலும் இவனுக்கு பதில் சொல்ல தெரியுமா? ஐயா புசு புசுன்னு சொல்லுவா. நீ வேணா கேட்டு பாரு. வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? போட்டா பாத்தியா? என்னையா நான் கேட்ட கேள்விய மறுபடியும் கேக்குறான்? ஐயோ, என்ற புள்ளைய கிளிப்புல மாதிரி வளர்த்தி வச்சிருக்கற பாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவ ஏதாவது இங்கிலீஷ்ல கேட்டா புரிஞ்சுகிட்ட மாதிரி எஸ் நோ ஆல் ரைட் அப்படி சொல்லணும். என்ன சொல்லு? எஸ் நோ. ஒழுங்கா நடந்துக்க. You bloody chick. Yes. Sutta. Please come. எல்லாம் முடிஞ்சு போச்சு. கோயிந்த யோ தரகர, என்னையாது படிச்சவ ஃபாரின் ரிட்டர்ன் சொன்ன பார்த்தா காட்டா மாதிரி தெரியறான். உண்மையை சொல்லு, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அவர் இங்கிலீஷ் சரளமா பேசுவாருங்க. சமீபத்துல ஒரு மூணு மாசம் பிரான்ஸ்ல பாரிஸுக்கு போயிருந்தாருங்க. அங்க இங்கிலீஷ மறந்துட்டு பிரெஞ்சு கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப பிரெஞ்சுல பேசினா தான் அவருக்கு புரியுதுங்க. அப்படியா? ரொம்ப சரி. அம்மா, உனக்கு தான் பிரெஞ்சு தெரியுமே, பிரெஞ்சிலே கேளு. என்னையா ஏடா குடமா போய்கிட்டு இருக்குது, இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒழுக்கமா மரியாதையா பேசாம எந்திரிச்சு அந்த ஆள் காலை பிடிச்சு கெஞ்சு அப்படியே ஓடிடுவான், இல்லன்னா முதுகுல டின்னு கட்டிடுவானுங்க. ஐயா, என்ற பையனுக்கு நோ படிப்பு, நோ பொண்ணு, நோ மேரேஜ்கா. உன் மகன் தான் அடி வாங்குவான்னு நினைச்சேன். அநேகமா நீயே அடி வாங்குவேன்னு நினைக்கிறேன். கால வந்து மன்னிப்பு கழியா? செருப்பு தட்டு கும்பிடணும், மன்னிச்சுங்க. யோ, மூணு நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடிடு. ரெண்டே நிமிஷம் ஓடிடுறேன். அட பாவி, பாதிலே விட்டு ஓடி போறா. என்றாங்க, தூங்கிட்டியாக்க, கால எடுத்து போடு, முடிஞ்சு போச்சு, எல்லாம் எந்திரா போறா. அப்ப கல்யாணம்? கல்யாணமா? தவளுக்கு சொல்லி வச்சிருக்காங்க, அடிப்பாடு வந்து வாடா. ஸ்டூபிட் ஃபெலோஸ். என்னம்மா கூப்பிட்டீங்களா? போயா பளி சரா புண்ணாக்கு. குழந்தைக்கு என்னமா? தூக்கத்துல அலறாங்க. மூஞ்சியும் முகரக்கட்டையும் தீய கொடுத்துட்டு வடை எப்ப தரப்போற? மாப்பிள, நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ, ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரம்மாதமா நடக்குது. அப்புறம் என்ன, உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது? ஆட்டுறதுக்கு உளுந்து கிடைச்சதுன்னு எந்த நேரமும் உளுந்த ஊற போடக்கூடாது. அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா? வந்தா அடிச்சு விட்ட வேண்டியதானே? இந்த ஊர்ல நான் வேப்பர் அடிக்காத பொம்பளையே கிடையாது, உங்க அக்காவையும் சேர்த்து தான். என்னமா இரும்பு புடிச்சுக்கிட்டீங்க? எப்ப புடிச்சிச்சு? நேத்து ராத்திரி
உன் புருஷனுக்கு என்ன வேலை? விறகு பழுக்கிற வேலை. உந்தானி விரிச்சு ஒரு கழிச்சு பாடு. அம்மா ஐயோ, அம்மா ஐயோ. வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ணா ஊற கூட்டுறீங்க. ஏமா, இது உன் புருஷன் செய்ய மாட்டா? இவரே கால் வழியா பிறந்தவரு. மத்தவங்க எல்லாம் வாய் வழியா பிறந்தாங்க. ஐயோ, இவரே கால் உதயமாய் பிறந்தவரு. இவர் தடுனதா சரியா போகும். எங்க அப்பனுக்கு நீதான் வேப்பல் அடிச்சியா? இல்ல, நான் 13 பிள்ள. ஆத்தாளுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்துதான் நான் 13 பிள்ள. என்னங்க வந்த கலப்பு தீர? காபிய சாப்பிட்டுட்டு பேசுவோமா? அதுவும் பாயிண்ட் தான். அம்மா, காபி எடுத்துட்டு வாமா. எனக்கு ஒரு வர காபி. மாப்பிளைய அறிமுகப்படுத்தலையே. இவர் தான் மாப்பிளை. வணக்கம். இவரு அவரோட அப்பா. வணக்கங்க. வர காபியாக்கு மாப்பிளை கொடு. காபி சாப்பிடுங்க. ஒரு முறை எந்த நெஞ்சு காதை வைத்து கேளடியோ, இருதயம் உந்த பேரை சொல்லும் சொல்லும் பாரடியோ. என்னங்க காஃபி? நீ போய் தங்கச்சியை வர சொல்லு. போமா. எது தங்கச்சியா? அப்ப இது கல்யாண பொண்ணு இல்லையா? இல்ல. அப்புறம் நமக்கு என்ன வியாபாரம்? தரகர வேலை தான். உன்னை எவையா கேட்ட? முந்திரி கொட்ட மாதிரி வாய்ந்து வரலடியா? நமக்கு என்ன வியாபாரம்ங்க? புண்ணாக்கு மண்டி. அடடட, ஒத்து போற வியாபாரம். 10 படிப்பால் ஜாஸ்தியாவே கறக்கலாம். மாட்டுக்கு தீவனம் போட்டு கட்டுப்படி ஆகல, பேசாம இந்த இடத்தையே முடிச்சிரு. புண்ணாக்கு ஃப்ரீயா கிடைக்கும் பாரு. அதனால தானே இந்த எழுச்சி வாயின பிடிச்சேன். நீ பெரிய ஆளியா, எங்கேயோ போயிட்டு நீ. சிரிக்காத. வாமா வா. மாப்பிள்ள இதான் கல்யாண பொண்ணு. மா, மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்க. நான் உங்க பொண்ணுட தனியா பேசணும். என்னங்க இது, தனியா பேசணுங்கிறான்? ஏடா உடம்பு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? என்னங்க, காலம் எவ்வளவு மாறிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு மாப்பிள்ளையும் பேசிக்கிறது சர்வசாதாரணம். இன்னும் அப்பனே ஒத்துக்கிட்டாரு. நீ என்னைய பொறாம போட்டுக்கிட்டு மாவனே. நீ போய் பேசு, அம்மனை கூட்டிப்பா. நல்ல விழா வரையே பேசிட்டு வாங்க. போங்க, நல்லா பேசுங்க, நிதானமா பேசிட்டு வாங்க. யோ, சின்ன சிறுசுக ஏதோ மனம் விட்டு பேசுவாங்க. நீ ஏன் நடுங்குற? நடுங்காம பேச போறது ஓமாவன். அதான் வகுத்த கலக்குது. ஏமா, முத முதல்ல காப்பி கொடுத்தாங்களே, அவங்க யாரு? எங்க அக்கா. அவங்கள போய் கொஞ்சம் கூட்டிட்டு வா. எதுக்கு? நீ கூட்டிட்டு வா, அப்புறம் சொல்றேன். பார்த்த பின்பு நானாக இல்லை, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லை. என்னங்க, என்ன கூப்பிட்டீங்களா? நீங்க கொஞ்சம் கனவு முடியா? அதுல அந்த பெரிய பொண்ணு ஒண்ணு கவலைப்படாதீங்க. என் பொண்ணு விவரமான பொண்ணு, வெளியில வந்த உடனே விசாரிப்போம். என் பையன் உயிரோடு வெளியே வரணும். ஐயோ, தரகர என்ற பையனோட நிலைமை பாத்தியாயா? உன்னோட பொண்ணு உள்ள கூட்டிட்டு போய் கூட்டி பெருக்கி எடுத்துட்டா போடுறது. மவன, என்னடா கோலம் இது? எல்லாம் உண்டாலதாயா? ரச வாடா மவன. என்ன என்னடா இதெல்லாம்? அம்மாடி, உள்ள என்ன நடந்தது? தங்கச்சி வந்து மாப்பிள்ள உன்னை கூப்பிடுறாருன்னு சொன்னப்பா. நானும் உள்ள போனப்பா. உன்னை பிடிச்சிருக்கு, உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்பா. ஐயோ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னப்பா. பரவாயில்லன்னு சொன்னப்பா. ரெண்டு குழந்தை இருக்குன்னு கூட சொன்னப்பா. அந்த சனிங்களை கழிச்சு விட்டு என் கூட வந்துரு, புது வாழ்க்கை அமைக்கலாம்னு சொன்னப்பா. இது தப்பாப்பா? தப்பே இல்லடா கண்ணு. ஏமா, நீ இவனை கூட்டித்தான பெருக்குன. இப்ப பாரு, இந்த இவனை பெற்றதுக்கு நானே என் தலையில அடிச்சுக்கோடு. கல்யாணம் பொண்ணு இல்ல, என் வீட்டுல வச்சுக்கிறீங்க. என்ன, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? லேட்டா வந்தா வடை கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு போலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். மாப்பிள, காலையில இருந்து வயிறு சரியில்லை. ஒரு தடவை கம்மா பக்கம் போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு அப்புறம் வாயே.
மச்சான், அடிக்கடி இப்படி ஆனாத்தா உடல் சுத்தமாகும். நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ, கடைய நான் பாத்துக்கிறேன். போ மச்சான். நான் போட்டுமா? இங்க போயிடாதா. இந்த ஊர்லயே நான் தான் மைனர், மைனருக்கு மைனர். என் மூஞ்சிலேயே நீ மாவு அடிச்சியா? உன்னை நான் மாவு அடிக்காம விட மாட்டேன். நீ மாப்பிள, நீ பாரு, பார்க்க மாட்டேன். அட சும்மா பாரு, ஊரா விட்டு அடுப்புல குளிர் காயறது, ஓசியில சுகந்தேடுறது, இதெல்லாம் சுரங்க கட்ட விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு மானசா வாழ கத்துக்க போப்பா. மச்சான், ஒரு சொம்பு தண்ணி கூட மூஞ்சி கழிக்கிறேன். மறுபடியும் ஓசியா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போதா? போய் வீட்டுல கழுவு. நீ என்ன புரோக்கரா இல்ல சாணம் பிடிக்கிறவன கால இந்த ஆட்ட ஆட்ற? இப்படி ஆட்டி ஆடித்தான கல்யாணத்தை கெடுத்துட்டு இருக்க நீங்க. புள்ளாக்கு நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் பாத்து பாத்துதான் என கல்யாணமே நடக்கல. இந்த தடவை நானே பாத்துக்கிறேன். என்னங்க பையன் எப்படி சொல்றான்? அப்படி என்ன சொல்லிட்டா? கட்டிக்கு போற அவன் தானா? அவனும் மனுஷன் தானா? ரெண்டு கேள்வி கேக்கட்டுமே. அதுக்காக கமிஷன் ஒண்ணு குறைச்சிட மாட்டேன், கவலைப்படாத. மவன, நீ நல்லா கேளுமா. இன்னைக்கு அவன் பக்கம் காத்தடிக்கலான்னு பாக்கலாம். நமக்கு மேல விதின்னு ஒண்ணு இருக்குது இல்ல? இருக்கு இருக்கு. அட பொண்ணு வருது, பொண்ணு என்னையே பாத்துட்டு வருது. நான் மாம, இதான் மாப்பிள. பொண்ணு நல்லா கட்டப்படம் பாரு. வாங்க வாங்க வாங்க, நாங்கதான் வந்துட்டுமே. நீங்க வாங்க உட்காருக்க. அம்மாடி, இதுதான் மாப்பிள, நல்லா பாத்துக்கோ. மவனே, இத பொண்ணு, ரொம்ப நல்லா பாத்துக்க. அப்புறம் மத்தல பேசி முடிச்சிடலாம்களா? என்னவா சும்மாரியா? இங்க வரமா, அனுபவ ரீதியா சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போறேன். நீ சொல்ல போற பதில வச்சுதான் நமக்கு கல்யாணம். தாராளமா கேளுங்க மாப்பிள. என் பொண்ணு சாரகலாவல்லி, அதான் பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுதுங்க. சரி, இங்க வருமா. நான் சாப்பாடு பிரிய, எனக்கு விதவிதமா சாப்பிட்டு தான் பழக்கம். உங்க வீட்டுல விதவிதமா? ஓ, வாய்க்கு ருசியா விதவிதமா சமையல் பண்ணுவேன். அப்ப சமைக்கிறானவும் உனக்கு உண்டு. அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு அசதியா வருவேன். அப்ப நீ ஒரு பாட்டு பண்ணீங்கன்னா நான் அசந்து தூங்கிடுவேன். இவன் எப்படி தூங்குவான் நமக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் கேக்குறேன், உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமா? அவ என்ன அப்படி கேட்டீங்க? பள்ளிக்கூடத்துல என் பொண்ணுதான் பாட்டு பாடு. நீ பாடுமா? என்ன தேசபக்தி, என்ன தேசபக்தி! இதான் 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 எனக்கு வேணும். எல்லாரும் உட்காருங்க. என் பொண்ணு பாட்டு எப்படி? அப்ப பாட்டு பாடுறானும் உங்களுக்கு உண்டு. அதே ஒத்துக்குச்சு. அப்ப பேசி முடிச்சிடலாம். அட இருங்கப்பா. என்ன கல்யாணம் இருந்து ஆயிரம் காலத்து பயிரு. இப்ப நான் கேட்க போற கேள்வியில்தான் என் வாழ்க்கையே அடங்கிருக்கு. அப்படின்னு கேளு கேளு. இது வரைக்கும் நான் வெளிப்படையாவே கேட்டுட்டேன். இப்ப நான் கேட்க போற கேள்வி உனக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்ட கேள்வி. நான் ரகசியமா உங்ககிட்ட சொல்லுவேன், நீ ரகசியமா என்கிட்ட சொல்லணும். யார பார்த்து என்னடா கேள்வி கேட்ட? என்னமா மாப்பிள்ளை கை நீட்டி அடிச்சு போட்ட? மாமா இந்த பக்கம். மாப்பிள, என் பொண்ணு குழந்தை மாதிரி, அதுக்கு ஒண்ணு தெரியாது. நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி என் பொண்ணு என்னதான் கேட்டீங்க? என்னடா சொன்னீங்க? இது ஆளாளுக்கு பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன நீ முன்னாடி கொண்டா பாட்டியை கூட்டிட்டு வந்து நானு ஹரியாரியா நடந்துக்க கத்துக்க. பெரிய பாட்டியை கூட்டு வந்துட்டியா? ஏய வாயை கேட்டிக்கிற ஏண்ட மவன, ஆளாளுக்கு செயினி போட்டு கிழிக்கிறாங்களே, அப்படி என்னடா காதுல போய் கேட்ட நீயே? எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உனக்கு குழந்தை பத்தி அனுபவம் உண்டான்னு கேட்டேன். மவனே, என்னடா கேட்ட நீ? எல்லாத்துலயும் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உனக்கு குழந்தை பத்தி அனுபவம் உண்டான்னு கேட்டேன். இது தப்பாப்பா? இது தப்பு இல்லடா மகனே. உன்னை பெத்த பாரு. மச்சா, நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது. கிழக்கே போகுற ரயில் ஒரு படம் வந்தது இல்ல,
அதுல அடமழை பேஞ்சு ஊரே வெள்ளத்துல அடிச்சிட்டு போற நிலையில கன்னிகளியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனைக்கு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா. ஆமா, மழைய நிறுத்த கன்னிகளியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா. அப்படியே நீ திருப்பி போடு, மழைய வரவழைக்க கன்னிகளியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது? போகலாங்க. அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. தாய்க்கு 13வது பிள்ளையா இருக்கணும், காலு உதயமாக இருக்கணும், கன்னிகளியாதவனா இருக்கணும். அப்படி ஒருத்த எங்க கிடைக்க போறான்? இங்கேயே கிடைப்பான். ஏன் மச்சான் 13வது புள்ளதான், இன்னும் கன்னிகளியாதவன் தான், கால் வழியா பிறந்தவன் தான். அதனாலதான் ஊர் இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து சுழுக்க எடுத்துக்கிறாங்க. மச்சான், இப்போதைக்கு வர்ண பகவான் நீதான். நீ மனசு வச்சேன்னாதான் ஊருக்குள்ள மழை வரும். வானத்துக்காக தான் மனச வேட்டி கட்டுறான், அதையா விட்டுட்டு அமனமா ஊர்வலம் வரச்சுட்றியா? அது என்னால முடியாது. நீங்க எல்லாம் சேர்ந்து என் முதலாளி அசிங்கம் பண்ண பாக்குறீங்களா? இல்லன்னா லட்சணமா இருந்தாரா? அவர் முடியாதுன்னா விட்டுடுங்களேன். நீ சும்மா, உன்னையா ஊர்வலம் வர சொன்னாங்க? ஆமா, இவர் சொன்னதோ நான் துணியை உரிவி போட்டு வந்துருவேன். போய் வேலையை பாருய. வனஜா, நீ வர வைக்கிறதோட இரு, ஊர் விஷயத்துல தலையிடாத. முதலாளி, இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம், இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க. கிட்ட வந்த வடைய வடகரி ஆக்கி போடுவேன். போய் அடுப்பு கவனி. மச்சான், இந்த ஒண்ண மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி. அவன் நாட்டுக்காக உயிரியை விட்டான். இலங்கையில அருமை மனைவியை விட்டான். இலங்கையில சொத்து சுகத்தை விட்டான். இலங்கையில புள்ள குட்டியை விட்டான். இலங்கையில கடைசியா வந்த கப்பலையும் விட்டான். இலங்கையில யாரால? சிங்கள வெறியர்களால. எதுக்காக? தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக. நீ என்னடானா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற. நீ எல்லாம் ஒரு தமிழனா? அண்ணே, இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காதுண்ண. சரின்னு சொல்லுங்கண்ண. ஒத்துக்கடா. சரின்னு சொல்லுங்கண்ண. சரி சரி, ஒத்துக்கிட்டாரு. அண்ணன் சர்க்கரை வாங்க, அண்ணன் சர்க்கரை வாங்க, அண்ணன் சர்க்கரை வாங்க, சர்க்கரை அண்ணன் வாங்க வாங்க. இத பாருங்கய்யா, உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா திட்டவட்டமா ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? நான் உங்களை கூட்டிட்டு போற இடத்துல இவன் இந்த வாய திறக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் நாம ரெண்டு பேரும் தான் பேசிக்கிறோம். சம்மதம்னா நான் வர்றேன், அப்படி போடு. என்ற பையன்ல 14 மாசத்துல பிறந்தவ பையன் உஷாராயிட்டான். புறப்படுவோம், இந்த தடவை முடிச்சிடுறேன். அதுக்கென்ன முடிச்சா போகுது? வணக்கங்க. வணக்கம். இதான் மாப்பிள்ள பையன், இது அவனோட அப்பா. இது பொண்ணுங்க. மாப்பிள்ள, உங்க பேரு என்ன? பேரு மன்னாறு. ரொம்ப கேவலமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. மாப்பிள்ள, என்ன படிச்சிருக்கீங்க? அது பெரிய படிப்புங்க. பெரிய படிப்பு? அதாவது எம்ஏ, எம்எஸ்சி, பிஹெச்டி அந்த மாதிரி பெரிய படிப்பு. எங்க படிச்சாரு? எங்க படிச்சாரு? தாய்லாந்துல படிச்சாரு. அது மட்டும் இல்லீங்க, லண்டன், பாரிஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, நாடு நாடா பேய அலைஞ்சில படிச்சிருக்காரு. அமெரிக்கா. மாப்பிள்ள, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏம்மா, மாப்பிள்ள வாயே திறக்க மாட்டேங்கிறாரு, பேச வராதோ? எனக்கு அதான்ப்பா சந்தேகமா இருக்கு. எதுக்கு ஏமாந்திரமா இருங்கப்பா. யோ, நான் கேட்ட கேள்வி எழுக்கலாம், அவர் பதில் பேசாம நீங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டீங்களே என்ன? மாப்பிள்ளையும் ஒரு வார்த்தை பேசிட்டியா? அது ஒண்ணு இல்லைங்க, அப்பாவுக்கு எதிரில பையன் எதுவுமே பேச மாட்டாரு, அவளை அடக்கம். கிழிஞ்சது போ. பொண்ணு பிரியப்படுறா, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி, அதனால எதுவும் பேச மாட்டாரு. உங்க பொண்ணு பிரியப்பட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் மணிக்கணக்கா பேசட்டுமே. என்னங்க பெரிய சூழ்நிலை, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. அப்படிங்கிறீங்க, ரொம்ப பிரியப்படுறாரு, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை எடுத்து விட்டுறேன். இது கழுத்தறுத்தால் பேச மாட்டேன். டேய், அது வீட்டுல கொடுத்த சத்தியண்டா, இப்ப பேசலன்னா காரியம் கெட்டு போயிரு. பேச மாட்டேங்கிறானுங்க. பேச மாட்டானா? ஏண்டா புரோக்கர் திருட்டு பயல, இப்படி எத்தனை பேரா கிளம்பிருக்கீங்க? வாய் பேசாத பயல கூட்டியாந்து என் பொண்ணிய கேக்குறீங்க? போடுங்கடா. ஒழுங்கு மரியாதையா ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லு, பேச சொல்லு. இருக்கா பேசுற சாமி? ஏற்கனவே புரோக்கரோட பல்லு பகடல எகிரி போச்சு, என்ன போட்டு மிதிச்சிருவாங்க. உங்க கால புடிச்சு கட்சி கேட்டுக்கிறேன். சாமி ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். டென்ஷன் ஆயிட்டாரு. எதை குத்தி கிழிச்சு கொண்டாலும் பேச மாட்டேன். பேச மாட்டேங்கிறாரு சார்.
லட்சணத்துல மழை எப்படி பெய்யும் என்னடி மரியாதை அதுன்னு ஏறிட்டே போற என்னடா மானவரியா பேசிக்கிட்டே போற என்னடா போட்டு பேசிட்டல்ல நான் யாருன்னு காட்டுறேன்டி உனக்கு நான் யாருன்னு காட்டுறேடா உனக்கு சும்மா சொல்லக்கூடாதா கலங்க தக்கமா இருக்குடா பொம்பள நீ இவ்வளவு தூரம் போனா ஆம்பள நான் எவ்வளவு தூரம் போவேன் ஊர் ஊரா கிழங்கு வித்து உன்ன மாதிரி எத்தனையோ பொறுக்கி பசங்களை பார்த்த விடானா முடிஞ்சத பாரு டேய் அண்ணன் பயந்துட்டாடா ஆம்பளக்கல்ல கேவலம் இவன சும்மா விடலங்க இவருக்கு உதை கிடைக்கிறதா இருந்தா ஓரம் வெட்டிடுவாரு வீரைய மாதிரி வாய் செத்தவங்க பொண்டாட்டியா இருந்தா வேலையெல்லாம் காட்டுவாரு டேய் எங்க குடும்ப விஷயத்தை பத்தி இங்க பேசுனீங்க கொலை விழுக்கும் டேய் அடுத்து இந்த ஊர்ல ஒரு கொலை விழுதுன்னா அது அண்ணன் தான் ஏன்னா புருஷ இல்லாத வீட்டுக்கு புலக்கடை பக்கம் போறவரு மச்சா இவ ரொம்ப நொல்லு பிடிச்சுவோம் இப்படி ஒரு வேலைக்காரி நமக்கு தேவையா யோ வேலைக்காரி அப்படி இப்படின்னு பேசுறேன் நான் கருத்துப்படுவேன் வேலைக்காரி எல்லாம் பின்ன வீட்டுக்காரியா இதுதான் உனக்கு கடைசி இன்னொரு தடவை என்னோட பேச்சுக்கு நீ வந்த பெசஞ்சு விட்டுருவேன் ஆமா யோ தரக என்ன என் பையனுக்கு பொண்ணு பாக்குறது பாதியிலே விட்டுட்டு யோ இங்க பாத்தியாயா உன் பையனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது என்னுடைய சர்வீஸ்ல நானும் எத்தனையோ பேர் கல்யாணம் செஞ்சு வச்சு கை நிறைய சன்மானம் வாங்கி இருக்கிறேன் ஆனா உன் பையனுக்கு பொண்ணு பார்த்த வகையில இது வரைக்கும் பணம் வரல பெரும் காயம் தான் வந்திருக்கு ஐயா ஒரு அழகான பையனுக்கு பொண்ணு பாக்குறது சாதாரண விஷயமா இப்படி காயம் எல்லாம் படத்தா செய்ய யோ என்னையா நீயே இப்படி சொல்லிட்டு என்ற பையன் கதி என்ன இருது பாரியா உன் பையன் ஒரு ஞான சூன்யம் பேசாம அவன் தலைய மழுங்க மொட்டை அடிச்சு கழுத்துல கொட்டைய மாட்டி கையில சட்டிய கொடுத்து நாலு திசையும் சுத்தி பின்னால எட்டி ஒரு உத உத எங்கயாவது பயணியிலயோ திருப்பதியிலயோ கப்பறைய வச்சுக்கிட்டு கோயில் வாசல்ல உட்காரு ரொம்ப பேசாத கடிச்சாலும் கடிச்சிருவா ஏயோ உன்னை கடைசியா கேக்குற ஏதாவது ஒரு கழுதி பார்த்து கட்டிவிய அவனுக்கு சரி நீ இவ்வளவு தூரம் கெஞ்சறதுனால ஒரு அருமையான இடம் இருக்கு அங்க இவனை கோத்து விட்டுறேன் சரி ஆனா ஒரு கண்டிஷன் என்ன பொண்ணு வீட்டுல காலடி வச்ச உடனே நீயோ உன் பையனோ வாய திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது ஐயோ பேச மாட்டேன் பாத்துக்க எல்லாருக்கும் நான் சொன்னது நினைவிருக்கா யாரும் எதுவும் பேசக்கூடாது உங்களுக்கு சம்மதம்னா தலைய ஆட்டி ஆமான்னு சொல்லுங்க வாய மட்டும் திறக்கவே கூடாது என்ன புரியுதா ஏமா பாப்பா உனக்கு இந்த பையன பிடிச்சிருக்கா ஏன்பா உனக்கு இந்த பொண்ண பிடிச்சிருக்கா ஏங்க உங்களுக்கு இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே உங்களுக்கும் இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே அப்ப எந்திரிங்க பாப்பா கிட்டவா இந்தா இப்படி தாலிய கட்டு எம்பாரு ஒம்பாருன்னு உன் பையனோட கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன் கமிஷனை வெட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா பொண்ணு மாப்பிள்ளை ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கமிஷனை வெட்டுற வெயிட் பண்ண மவன ஒரு நாலு வார்த்தை பேச பண்ணுகிட்டா என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு பேச சொன்ன பாடிட்டு பேசனா மாமான்னு கூப்பிடுமா
என்னடே போய் போய் என் பையனுக்கு ஒரு வாயிலாத பொண்ணை பத்தி கட்டி வச்ச உன்னைக்கு வாய்தான் இல்ல, மத்தபடி உனக்கு பொண்ணு கிடைச்சது இல்ல, இதை வச்சா குடும்பம் நடத்து.